அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷாக்கிர். நான் வந்து இஸ்லாத்தை தழுவி ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. தௌஹீத் ஜமாத்தில் தாயியாகவும் இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. இப்போ அவங்க சார்பாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னு சொன்னால், அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் பாரம்பரியமாக ஒரு கடவுளை பின்பற்றி இதுதான் இறைவன் நினச்சி அதை கும்பிட்டுக்கிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஒரு கடவுள் தான் இருக்கிறாங்க, ஒரு வேதத்தை தான் பின்பற்றணும், இப்படி நீங்கள் பின்பற்றினால்தான் மறுமையில் சுவனத்தை பெற முடியும், இல்லைன்னா நாங்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதை எப்படி நாங்கள் நம்புறது? ஒரு இறைவன்றதை நான் இப்படி நம்புறது? இதை பின்பற்றி இதை ஏற்றுக்கிட்டா தான் நான் சுவனம் இப்படி போக முடியும்? இப்போ மறுமையில் இது இருக்குதா? உண்மையான விஷயமா இது அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. அதாவது சகோதரர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சகோதராக இருந்தாலும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, மற்றவங்க வந்து இஸ்லாத்துக்கு வரல. இது அவங்க கேள்வி மட்டும் இல்லை, பொதுவாக முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்கள் நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அவங்கவுங்க மதத்தில் இருக்கலாம், அது இஸ்லாம் வந்து நிர்பந்தம்னா பண்ணலை. இஸ்லாத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு. இஸ்லாத்தில் வந்து நிர்பந்தம் என்பது கிடையாது. இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒருவர் விளக்கம் கேட்டால் பதில் சொல்வது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் சகோதரனுடைய கேள்விக்கு பதிலை சொல்லிக்கிறோம். அவங்க என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பல்வேறு கடவுள் கொள்கையில் நாங்கள் இருந்தோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடவுள், அந்த ஒரு கடவுளை தான் வணங்கணும், அப்படின்னா தான் நாம் இறந்ததுக்கு பின்னால் சொர்க்கத்தை அடையலாம் என்று நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இதை நாங்கள் எப்படி நம்புறது? அது நான் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே. நாம் இறந்ததற்கு பின்னாடி வேற எங்கேயாவது போயிடக்கூடாது, வழிகட்டு போயிடக்கூடாது, இறந்ததற்கு பின்னாடி நரகத்துக்கு போயிடக்கூடாது என்ற அந்த கவலையோடு இந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் ஒரு கொள்கையை சொல்கிறது என்றால் அதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்களோடு தான் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு கடவுள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதற்கு என்ன ஆதாரம்? என்னுடைய முன்னுரையிலேயே அதை சொன்னேன், எங்களுடைய இஸ்லாம் இப்படி சொல்கிறது அப்படிங்கறது சொன்னேன். என்ன சொன்னேன்? அதாவது கடவுள் என்றால் ஒருத்தன் தான் இருக்க முடியும், பல கடவுள் இருக்க முடியாது. பல கடவுள் இருந்தால் இந்த வானம், இந்த பூமி, இதெல்லாம் ஏங்க இயலாது. இது ஏங்க முடியாது என்று சொன்னால் பல்வேறு கடவுள் இல்லை என்று தான் அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறத ஏற்கனவே என்னுடைய முன்னுரையில் நான் சொல்லி இருக்கிறேன். அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சில லாஜிக்கான கேள்விகள், சில லாஜிக்கான பதில்கள், இதையும் அந்த நேரத்திலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிடுங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு முதல்வர், அல்லது ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதல்வர், ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர், ஒரு ஜனாதிபதி, இப்படித்தான் இருக்க முடியும். ரெண்டு ஜனாதிபதி இருந்தால், ரெண்டு முதல்வர் இருந்தால் எப்படி ஒரு நாடு குழம்புமோ, அல்லது ஒரு நிறுவனம், ஒரு நிர்வாகம் அது எப்படி நாசமாக போகுமோ, இது எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தனாக தான் இருக்க முடியும். கடவுள் ரெண்டு பேர் இருக்க முடியாது, நீங்கள் எங்கே பார்த்தாலும். இன்னும் சொல்ல போனால், இந்து மத சகோதரர்கள்ட்ட சில ஆட்கள்கிட்ட நாங்கள் பேசும்போது கூட அவங்க கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது நாங்கள் வந்து ஒரு கடவுள் தான் இருக்குது, அது நாங்கள் நம்ம தான் செய்கிறோம். அப்போ பல வழிபாட்டு முறைகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, இது எல்லாம் கடவுள் என்று நாங்கள் நம்பலை, கடவுள் என்று நாங்கள் வெளியில் சொன்னாலும் உண்மையிலேயே கடவுள் இது கிடையாது, ஒரே ஒரு பதம பிராதமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுளை அடைவதற்காக வேண்டி இந்த வழிமுறைகளை நாங்கள் செய்கிறோம், உண்மையிலேயே இது கடவுளானா இது கடவுள் கிடையாது என்று அவங்களே விளக்கம் சொல்றாங்க. அவங்களுடைய கான்செப்ட், பல கடவுள்கள் வைத்து இருந்தாலும் ஆனால் இறுதி வந்து ஒரே ஒரு கடவுள் தான், அந்த ஒரு கடவுளை தான் நாங்க வணங்குவதற்கு இப்படி பல்வேறு அவதாரங்களை நாங்க வச்சிருக்கிறோம், ஆனா கடவுள் ஒண்ணுதான் என்று அவங்களும் சொல்வாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை நீங்க எடுத்து பாருங்களேன், அவங்கள்ட்ட எங்க உங்கள்ட்ட மூணு கடவுளா ஒரு கடவுளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு கடவுள் அப்படிதான் சொல்லுவாங்க. புத்தர்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அவங்களும் ஒரு கடவுளுங்கிறாங்க. மதங்களில் பல்வேறு மதங்களை சார்ந்தவங்க பல்வேறு கடவுள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கொஞ்சம் கூடுதல் தகவலாக, கூடுதல் விளக்கமாக அவங்கள்ட்ட போய் கேட்டாச்சுன்னா ஒரு கடவுள், எல்லாரும் கடவுள் நம்பிக்கையில் உள்ளவங்க போய் கூடுதல் விவரம் கேட்டாச்சுன்னா ஒரு கடவுள் தான்ங்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த கூடுதல் தகவல் கூட கிடையாது, நேரடியாக சொல்லிடும்.
எல்லாரும் ஒரு கடவுள் என்று சொல்வதற்கு சுத்தி வளைச்சு சொல்றாங்க. நாங்க என்ன செய்வோம்னா சுத்தினா வளைக்க வேண்டாம். கடவுள் என்பவருக்கு கடவுள் தகுதி மட்டும்தான் அவருக்கு இருக்கணும். கடவுள் தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர் ஒரு ஆள் தான் கடவுள். மற்றவங்கள்னா கடவுளா இருக்க முடியாது, கடவுளால் படைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லணும். நீங்க இதை யோசிச்சாலேயே எல்லா மதத்தவர்களும் ஒரு கடவுள் என்று சொல்றாங்க, ஆனா சுத்தி வளைச்சு சொல்லுவாங்க. நாங்க நேரடியா சொல்றோம் இதுதான் வேறுபாடா இருக்க முடியும். இப்ப இந்த ஒரு கடவுளும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதி அவர்கிட்ட இருக்குதான்னு நீங்க பாருங்க. இஸ்லாம் வந்து ஒருவரை கடவுள் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு பல்வேறு தகுதிகள் வேணும்னு இஸ்லாம் சொல்லுது. என்ன தகுதி வேணும்? ஒரு கடவுள் என்றால் அவருக்கு வந்து உணவு தேவை இருக்கக்கூடாது. கடவுள்னா அவர் சாப்பிட்டுட்டா இருப்பாரு. சாப்பிடக்கூடிய தேவை அவருக்கு இருக்கிறது என்றால் தேவை உள்ள ஒருவர் கடவுளாக இருக்க முடியாது. இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லுது, ஒரு கடவுள் நீ நம்புறதா இருந்தால் அவர் தேவையற்றவராக இருக்கணும். சாப்பாடக்கூடிய ஒருத்த தேவை ஒரு கடவுளுக்கு இருந்ததுன்னா அவர் எப்படி கடவுளாக முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா சாப்பாடு செய்து கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் இருப்பார். இருக்கணும்ல, இருந்தால் தானே அவர் சாப்பிடுவாரு. அப்போ இவர் கடவுளாக இருக்கிறாரு, இவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஆள் இன்னொரு ஆள் இருந்தால் அவர் இவரை விட கடவுளாக இருப்பார். அப்போ கடவுளுக்கு கடவுள்னு ஆயிடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ கடவுள் என்று சொல்றதா இருந்தால் அவர் தேவையற்றவராக இருக்கணும். உணவு தேவை அவருக்கு இருக்கக்கூடாது, மனைவி என்ற தேவை இருக்கக்கூடாது, பிள்ளைகள் என்ற தேவை இருக்கக்கூடாது, பசி தாகம் என்ற தேவை அவருக்கு இருக்கக்கூடாது, தூக்கம் என்ற தேவை இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் இருக்குமே இதை மாதிரி எந்த பலவீனமும் ஒரு கடவுளுக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் சூப்பர் பவரு, அப்படின்னா தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். ஒரு கடவுள் என்று சொல்றோம் அவர் சாப்பிடுவாரு, கடவுள் என்று சொல்றோம் அவருக்கு மனைவி வணங்குறாரு, கடவுள் என்று சொல்றோம் அவர் தண்ணி குடிப்பாரு, கடவுள் என்று சொல்றோம் தூங்க போயிடுறாரு அப்படின்னா நம்மள மாதிரி தான் அவரு இருக்கிறாரு. இப்ப என்னை விட அவர் எப்படி சூப்பர், என்னை விட அவர் எப்படி பெரிய ஆற்றல் சக்தி படைத்தவரு. நம்மளுக்கும் தூங்குறோம் அவரும் தூங்குறாரு, நம்மளும் சாப்பிட்றோம் அவரும் சாப்பிட்றாரு, நம்மளும் மனைவி மக்களோடு இருக்கிறோம் அவரும் மனைவி மக்களோடு இருக்கிறாரு, எல்லாம் சமம் என்றால் மனுஷன் சொல்லுங்க. இப்போ நான் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிட்றீங்க, ரெண்டு பேரும் மனுஷன். நாமளும் ஒரு ஊரில் வாழ்கிறோம், நீங்களும் ஒரு ஊரில் வாழ்றீங்க மனுஷன். நீங்களும் வந்து மனைவி மக்களோடு இருக்கீங்க, நானும் மனைவி மக்களோடு இருக்கிற மனுஷன். நீங்களும் தூங்குறீங்க நானும் தூங்குறேன் மனுஷன். இது இப்படி எப்படி சரிசமமாக பார்க்குறோமோ இதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் இதே மாதிரி இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு தானே ஆகும். அப்போ இது எப்படி வித்தியாசமாக போகுது? அதனால் கடவுள் என்றால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய தகுதி கடவுளுக்கு இருக்கக்கூடாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய தகுதி ஒரு தகுதி, அது அதையெல்லாம் தாண்டி கடவுள் இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி கடவுள் இருந்தால் தான் கடவுள் சூப்பர் பவர். இப்போ இதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாரை கடவுள் என்று நம்புகிறீர்களோ இவ்வளவு தகுதி இருக்குதான்னு பாருங்க. இருந்தால் கடவுள் தான். கடவுளுக்குன்னு சில ஆற்றல் வல்லமை இருக்கணும்ல, அவர் நினைச்சால் மலையை கொண்டு வரணும், அவர் நினைச்சா மலை இல்லாமல் ஆக்கணும். நானும் மலையை கொண்டு வரேன் கடவுளும் மலையை கொண்டு வரேன்னா ரெண்டு பேரும் ஒன்றுன்னாயிருவோமே. இதை மாதிரி சூப்பர் பவர் உள்ள ஒரு ஆள் தான் இந்த வானத்தை, இந்த பூமியை, அண்ட சராசரங்களை எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அல்ல எல்லாத்தையும் படைக்கக்கூடிய இதை மாதிரி வல்லமை மிக்க ஒரு ஆள் தான் கடவுளாக இருக்க முடியும். அப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தனாக தான் இருக்க முடியும். அடுத்து கடவுளுக்கு இவ்வளவு தன்மைகள் இருந்தால் தான் கடவுளாக இருக்க முடியும். மனித தன்மைகள் உள்ள எல்லாருமே மனுஷனாக தான் இருக்க முடியும். கடவுளும் என்ன மாதிரி அப்படின்னா கடவுளுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு? நான் தான் கடவுள்னா நான் வந்து மலம் கழிப்பேன், நான் சிறுநீர் கழிப்பேன், எனக்கு எல்லா தேவையும் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி தான் கடவுள்னா நானும் கடவுள் ஒன்றும் ஆயிடுவோமே. கடவுளுக்கும் மனுஷனுக்கு உள்ள வேறுபாடு என்ன? அதனால கடவுளுடைய தன்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டாலேயே எல்லாமே சரியாயிடும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த கடவுள் சிறந்ததுன்னா நான் கேட்கல, கடவுள் தன்மை யாருக்கு இருக்கிறது? கடவுள் இவர் சிறந்தவரா அவர் சிறந்தவரா அப்படின்னு விவாதமே தேவையில்லை. யாருக்கு கடவுள் தன்மை இருக்கிறது? கடவுளுடைய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? சூப்பர் பவர் யாருக்கு இருக்கிறது? அதுதான் கடவுளாக இருக்க முடியும். அப்படி இருந்துட்டாச்சுன்னா அந்த கடவுள் என்ன சொல்றாரோ அதை கேட்கும். யாரை நாம கடவுள் என்று நம்பி விட்டோமோ, யாரை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோமோ, அவர் சொல்வது நம்புவதானே கரெக்டு. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போறோம், அங்க ஒரு ஆள் மேனேஜராக இருக்கிறாரு, இவர் தான் மேனேஜர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, அவரை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனேஜர் சொன்ன பேச்சை கேட்கணும். அவர் காலைல 10 மணிக்கு வானா 10 மணிக்கு வருவோம், 12 மணிக்கு வானா 12 மணிக்கு வருவோம், இன்னைக்கு லீவு வரவே செய்யாத அப்படின்னா வரவே மாட்டோம். ஏன் வரமாட்டோம்? நமக்கு மேலே மேனேஜர் ஒரு ஆள் இருக்கிறாரு,
நமக்கு மேல முதலாளின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அந்த முதலாளியை நம்ம ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்கிட்டதுனால அவர் சொன்னதை கேட்போம். இப்ப அவர் முதலாளி இல்லவே இல்லை, அவர் யாரோ நான் யாரோ, அவர் வந்து நின்றுக்கிட்டு 10 மணிக்கு வரணும்னா நீ யாரானு கேட்போம். உன்னை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு பதில் கொடுப்போம். ஏத்துக்கிடலான்னு வைங்களேன், அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு வைங்களேன், பதிலே கொடுக்க மாட்டோம், உன் வேலையை பாருப்பா அப்படின்னு போயிருவோம். இப்ப இந்த அடிப்படையில தான் ஒரு கடவுள் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்றதும் கேட்கணும். கடவுளை ஏற்கிறதுக்கு முன்னால பல்வேறு யோசனை பண்ணணும், பல்வேறு ஆய்வுகள் பண்ணதான் வேணும். இந்த தகுதிகள்னா இருக்குதா என்பதை சிந்திச்சுதான் பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவு எடுத்து இதுதான் சரி என்று வந்ததற்கு பின்னாடி அதற்கு பின்னால குழம்ப தேவையில்லை. அந்த கடவுள் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன கடவுள்னு ஆகி போயிடுச்சுல, கடவுளும் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட்ல போயிடணும். அந்த கடவுள் தான் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு இறந்ததற்கு பின்னால ஒரு வாழ்வு இருக்கிறது, உலகத்துல வந்து நீங்க உயிரோடு இருப்பீங்க, ஆனா ஒரு நாளைக்கு நீங்க இறந்துருவீங்க. இதுல நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்திற்குமே அங்கதான் தீர்வுகள் சொல்லப்படும், அங்கதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசப்படும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதுவும் அறிவுபூர்வமா சொல்லுது. என்ன அறிவுபூர்வமா சொல்லுது? இப்ப உலகத்துல ஒரு மனுஷன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், அவர் ஒரு ஆட்சியாளர்னே வச்சுக்கிடுங்க, இப்ப தமிழக முதல்வரோ நாட்டினுடைய பிரதமரோ எனக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டார். இப்ப அந்த அநியாயத்தை என்னால் தட்டி கேட்க முடியுமா? அவங்ககிட்ட ஆட்சி இருக்கிறது, பவர் இருக்கிறது, பயங்கரமான சக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அங்க போய் நான் எதுவுமே கேட்க முடியாது, ஒரு ஆட்சியாளரை எதிர்த்து நான் பேசவும் முடியாது. அதையும் தாண்டி நீங்க செஞ்சது தப்புன்னா சிபிஐ அனுப்பி வச்சு என்ன உள்ளையும் தள்ளிடுவாங்க, கேட்கவெல்லாம் முடியாது. ஆனால் அவர் செஞ்சது அநியாயம் தெரியுது, பெரிய அக்கிரமம், மகா பாதகம் அப்படிலாம் தெரியுது. இப்ப இதுக்கு எனக்கு தீர்வு வேணுமா வேண்டாமா? அவர் அநியாயம் பண்ணிட்டாரு, அக்கிரமம் பண்ணிட்டாரு என்று நான் பேசினால் போதுமா, அல்லது எனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநியாயத்திற்கு ஒரு தீர்வு வேணுமா வேண்டாமா? நானும் எவ்வளவு நாளைக்கு வாழ்வா? 10,000 வருஷமா வாழ முடியும், 20,000 வருஷமா வாழ முடியும், கொஞ்ச நாளைக்கு வாழ்வோம், அதுக்கு பின்னால இறந்து போயிருவோம், அதுதான் யதார்த்தம். அப்ப நான் இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தீர்வு கிடைக்கணும், அல்லது இறந்ததற்கு பின்னாலேயாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். தீர்வே கிடைக்காது அப்படின்னா நான் வெக்ஸ் ஆயிருவேன், என்னடா பெரிய உலகம், எனக்கு பெரிய அநியாயம் நடக்குது, இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, என் அநியாயத்துக்கு ஒரு பரிகாரம் இல்லையா, இப்படித்தான் என் எண்ணம் ஓட்ட போகும், இதனால நான் தப்பான வழிக்கு கூட போவேன். ஆனால் எங்க மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இப்படி ஒரு ஆள் அநியாயம் பண்ணிட்டார் அப்படின்னா உலகத்தில் அதுக்குள்ள தீர்வு இல்லாம இருந்தாலும் நீ இறந்ததற்கு பின்னால உன்னை மீண்டும் எழுப்புவேன், உனக்கு யார் அநியாயம் பண்ணாங்களோ அவங்களையும் எழுப்புவேன். அப்போ ஒரு விசாரணை இருக்கிறது, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல உனக்கு எவன் அநியாயம் பண்ணானோ அவன் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தப்ப முடியாது. அங்க அவனுக்கு எல்லா விதமான தீர்வுகளும் இருக்கிறது, எல்லா விதமான தண்டனைகளும் இருக்கிறது. நீ நல்லவன், நீ பாதிக்கப்பட்ட, உனக்கு இன்னொருத்தன் பாதிப்பை தந்திருக்கிறானா, உலகத்துல அதுக்கு தீர்வு இல்லனா இங்கவா உனக்கு தீர்வு இருக்குது, இறந்ததற்கு பின்னால உனக்கு தீர்வு ஒரு வாழ்வு இருக்குது இல்ல, அங்க உனக்கு தீர்வு உண்டு அப்படின்னு இஸ்லாம் இப்படி உன்ன பேசு. இல்லனா என்ன நடக்கும், எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்களே, எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் தீவிரவாதி ஆகணும், அல்லது என் சக்திக்கு உட்பட்டு அவரை போய் அடிக்கணும், மிதிக்கணும், சண்டை தான் நடக்கும். ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சரிப்பா அவன் அநியாயம் பண்ணிட்டான்ல, பாத்துக்கிடுவோம், இன்னொரு உலகத்துல பாத்துக்கிடுவோம், கடவுள் தண்டிப்பான் என்று சொல்லி இருக்கிறான்ல, அங்க அவரை விட்டுருவோம், அவரை ஒப்படைச்சிருவோம். என்ன அநியாயம் பண்ணாலும் மறுமை அந்த இறந்ததுக்கு பின்னால ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வுல அவருக்கு தீர்வு கிடைக்கும், நமக்கும் முறையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்க விட்டுருவோம். இது வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்வாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு இது மன ஆறுதலாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில இஸ்லாம் இறந்ததற்கு பின்னாலே ஒரு வாழ்வு இருக்கிறது, அதுல நல்லவர்களுக்கு நல்ல வாழ்வும் கெட்டவர்களுக்கு கெட்ட வாழ்வும் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதையும் நாங்க நம்புறோம். முதல்ல கடவுளை நம்புறதான் பிரதானம். கடவுளை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவரு சொன்னதை நம்ம கேட்டுட்டு தான் போயிடணும். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வாழ்வை பத்தி பேசக்கூடிய இதுவும் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு அழகான நம்முடைய மனசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அது இருக்கிறது. இதையும் சொல்லிக்கிறேன், இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க. அதே மாதிரி குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, கூடுதல் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்